ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவர்படி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய நாமக்கல் அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவி ஒரு நபரை காதலித்து துரதிருஷ்டவசமாக நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்த பிறகு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய நாமக்கல்க்கு அருகாமையில் 2023 காலகட்டம், அதாவது போன வருடம் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது நவனீத் அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க. 2018 காலகட்டத்தில் கல்லூரி படிக்கும் போது ஆன்லைன் மூலியமாக சேட் பண்ணி தோழியாக பழகிய யாழினி அப்படிங்கிற பெண்ணுக்கு 2023 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நவனீத் அப்படிங்கிறவருடைய சொந்த ஊர் சத்தியமங்கலங்க. சத்தியமங்கலத்திற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் 2018 காலகட்டம் போய் ஜாயின் பண்ணுறாருங்க இந்த நவனீத் அப்படிங்கிறவர். இவர் பக்கத்திலே இருந்தாலும் கூட படிப்புக்காக கல்லூரியினுடைய ஹாஸ்டலில் தாங்க தங்கி படிச்சிருந்திருக்காரு. பெரும்பாலும் ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியுங்க, இரவு நேரம் தனியாக யாருக்குமே தெரியாமல் வார்டனுக்கு தெரியாமல் ஃபோன் பேசுவது வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி 2018 காலகட்டத்தில் ஆன்லைன் சேட் மூலியமாக ஒரு நபருக்கு கால் பண்ணுறாருங்க இந்த நவனீத் அப்படிங்கிறவர், யாருனே தெரியாத ஒரு நபர்கிட்ட. அப்போது ஆன்லைன் சேட் மூலியமாக பழக்கமானவங்க தாங்க இந்த யாழினி அப்படிங்கிற பெண். அந்த பெண்ணும் நாமக்கல் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. ஆன்லைனில் பேசி பழகினாலும் கூட நவனீத் மற்றும் யாழினி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே ரொம்ப உற்ற தோழர்களாக ஆயிட்டாங்க. 2018 காலகட்டத்தில் ஆரம்பித்த இந்த நட்பு 2023 காலகட்டம், அதாவது கல்லூரி முடிக்கும் வரைக்குமே இந்த நட்பு தொடர்ந்துக்கிட்டே தாங்க இருந்திருக்கு. இவ்வளவு நாட்கள் பேசிகிட்டே இருந்தாலும் கூட ஒருவரை ஒருவர் மீட் பண்ணவே இல்லைங்க. அதே நேரத்தில் யாழினி அவங்களுடைய சொந்த ஊரான நாமக்கல்ல அவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபரை காதலிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சில மாதங்கள்லேயே நவனீத் அப்படிங்கிற இந்த நபருக்கும் அது தெரியுங்க. அதனால் யாழினியை நல்ல தோழியாக தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காரு. 2023 காலகட்டம் கல்லூரி முடித்த உடனே யாழினி வந்து சென்னையில் ஒரு பிரபலமான ஐடி நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஒரு வழியாக அவருடைய பிரார்த்தனை மற்றும் நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாங்க. அவர் நினைச்ச மாதிரி அவருக்கும் ஒரு ஐடி ஜாப் சென்னையிலேயே கிடைக்குதுங்க. அந்த ஜாப்ல போய் ஜாயின் பண்ண நவனீத் கிட்டத்தட்ட 2 வார காலகட்டங்களிலேயே சென்னையில் இருக்கக்கூடிய தன்னுடைய தோழியான யாழினியினுடைய ஞாபகம் வருதுங்க. சரி, ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாருங்க யாழினிக்கு. அந்த சமயத்தில் யாழினி ஃபோன் அட்டன் பண்ணி எப்படா இருக்க, எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் கேட்டு முடிக்கிறாங்க. கடைசியாக கிண்டலாக இந்த நவனீத் அப்படிங்கிறவர், உன்னுடைய லவ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாழினி இன்னொரு நல்ல விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சென்னையில் நான் ஜாப்புக்கு வந்த ஒரு சில மாதங்கள்லேயே தன்னுடைய காதலனான நாமக்கல் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து சென்னைக்கே வந்துட்டாராங்க. இருவருமே சென்னையில் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த லவ் ட்ராக் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த சமயத்தில் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஒரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாருங்க. அதற்கடுத்து யாழினியுடைய காதல் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது இன்னொரு நபர் வந்து தேவையில்லாமல் உள்ள என்ட்ரி ஆகிறாருங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த யாழினி அப்படிங்கிற பெண் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசக்கூடிய ஒரு பெண்மணிங்க. அந்த சமயத்தில் யாழினி வேலை செய்யக்கூடிய அதே கம்பெனியில் அருண் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தோழனாக ஜாயின் பண்ணுறாருங்க. அப்போது எப்படி வந்து நவனீத்தோடு பேசுகிறாங்களோ அதே மாதிரி அருணோடையும் பேசுகிறாருங்க. இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அருண் வந்து கொஞ்சம் வசதியான நபருங்க. அதே நேரத்தில் ஒரே அலுவலகத்தில் யாழினி மற்றும் அருண் இருக்கக்கூடிய காரணத்தினால சினிமாவுக்கு போகிறது, அவுட்டிங் போகிறது, அருணுடைய வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக யாழினி அப்படிங்கிற பெண் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு காலகட்டத்தில் யாழினியினுடைய காதலனுக்கு தெரிய வருதுங்க. இந்த நிகழ்வு அவருக்கு பிடிக்காத காரணத்தினால அடிக்கடி யாழினிக்கும் அவருடைய காதலனுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்குங்க. நீ அவனை அவாய்ட் பண்ணிடு, அவன் கூட போகாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காருங்க. ஆனால் யாழினி அப்படிங்கிற பெண் யார் சொல்லையும் கேட்காத ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நவனீத் சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக யாழினி எந்த தவறும் செய்யல, தோழனாக தான் பழகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் தன்னுடைய காதலன் சொல்கிறதெல்லாம் காதலியை வாங்காமல் அருணோடு அந்த நட்பை வந்து தொடர்ந்துக்கிட்டே தாங்க இருக்காங்க. இந்த காரணத்தினால காலப்போக்கில் யாழினிக்கும் அவங்களுடைய காதலனுக்கும் பெரிய ஒரு விரிசல் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னே சொல்கிறாங்க.
அந்த சமயத்தில் எல்லாம் யாழினி அப்படிங்கிற பெண் இந்த நவனித் அப்படிங்கிற நபர்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் புலம்பி தள்ளுவாங்க. நான் இப்படி ஃப்ரெண்டாக தான்டா இருக்கேன், இவன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், அடிக்கடி என்கிட்ட சந்தை கட்டேறான், இவன் எனக்கு செட் ஆக மாட்டான்ட்டு அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அட்வைஸ் பண்ணியிருக்காருங்க நவனித் அப்படிங்கிறவர். என்ன இருந்தாலும் காதலன் தான் உனக்கு கடைசி வரைக்கும் கணவனாக வரப்போறவன், அவருக்கு பிடிக்கல அப்படின்னா நீ அதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நவனித் எவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் கூட யாழினி வந்து மாற்றிக்கவே இல்லைங்க, அருங்கிட்ட இருக்கக்கூடிய நட்பை விடவே இல்லை. இந்த சமயத்தில் ஒரு சில மாதங்களிலேயே யாழினிக்கும் அவருடைய காதலனுக்கும் பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டு கோவிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காதலன் நாமக்கல் ஊருக்கே போயிட்டாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாழினியுடைய கிராமத்தில் தான் அவருடைய காதலனும் இருக்காங்க. இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா யாழினியுடைய வீட்டுக்கும் காதலனுடைய வீட்டுக்கும் ஒரு 5 வீடு இடையில, அவ்வளோதாங்க டிஸ்டன்ஸு. ஸோ யாழினி கிட்ட கோவிச்சா அவருடைய காதலன் என்ன பண்ணுறாருனா, உனக்காக தான் சென்னைக்கே வந்தேன், நீயே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் வந்து நாமக்கல் இருக்கக்கூடிய சொந்த ஊருக்கு போயிட்டாருங்க. அப்படி போனதுக்கு பின்பும் கூட யாழினி வந்து அருணுடைய நட்பை விட்டு கொடுக்கவே இல்லைங்க. லீவ் டேஸ் அப்படின்னாவே அருணுடைய வீட்டுக்கு போகிறதோ அல்லது இந்த ஐடி நிறுவனத்தில் இருக்கவங்களாம் வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணுறக்காக எங்கேயாவது அவுட்டிங் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போவது வழக்கங்க. அதோடு சேர்த்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அருண் கொஞ்சம் வசதியான நபருங்க. கார் ஒன்று வச்சிருக்கக்கூடிய காரணத்தினால யாழினியை காரில் கூப்பிட்டுட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு நைட் நேரத்தில் திரும்ப வருவதை வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த காரணத்தினால தான் அவருடைய காதலன் வந்து கோச்சுட்டு நாமக்கலுக்கே போயிட்டாருங்க. ஆனால் உண்மையாக காதலிச்ச காரணத்தினால 2-3 வாரங்கள் கூட அங்கே நாமக்கல்ல இருக்க முடியலைங்க. மறுபடியும் வந்து சென்னைக்கே வந்துட்டாருங்க யாழினிக்காக. திரும்ப வந்த பின்பு இவர் வந்து விட்டு கொடுத்துட்டாருங்க காதலன், சரி இவ கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மனசுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் கூட சமாளிச்சுக்கிட்டு யாழினியினுடைய காதலை கண்டினியூ பண்ணிட்டு தாங்க இருக்காரு காதலன். இந்த சமயத்தில் தான் யாழினி அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, யாழினி வந்து அந்த ஐடி நிறுவனத்தில் ஜாப்புக்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு உமன்ஸ் ஹாஸ்டல், அதாவது ஜாப்புக்கு போகிறதுக்காக தனியாக பெண்களுக்கு விடுதி இருக்கும், அந்த விடுதியில் தங்கிதாங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த விடுதியினுடைய சாப்பாடு பிடிக்காத காரணத்தினால தனியாக ஒரு ரூம் எடுத்து நம்ம வந்து தானே சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதனால நவனித்திட்ட எனக்கு ஒரு சின்ன நல்ல ரூமாக ஒரு பார்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாடகைக்காக கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் அதே ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய அருண்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. 2-3 நாட்கள் கழிச்சு தான் காதலன்கிட்ட நான் வந்து ஹாஸ்டலில் இருக்க போகிறதில்ல, நான் தனியாக ஒரு ரூம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே காதலனுக்கு பயங்கர கோபங்க. அவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, உமன்ஸ் ஹாஸ்டல் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சேஃப்ங்க, ஆனால் தனியாக போய் ஒரு ரூம் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லியும் கூட மறுபடியும் யாழினி கேட்கவே இல்லைங்க. இதில் இன்னும் ஒரு பேரிடியாக இன்னொரு விஷயம் நடந்துச்சுங்க. நவனித் எல்லா இடத்துலையும் வீடுகள் தேடி பார்க்கும்போது இவங்க நினச்ச மாதிரி வீடுகள் கிடைக்கவே இல்லைங்க. எல்லாமே பெரிய பெரிய வீடு, ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000, 30,000, 40,000 அப்படி சொல்லி தாங்க இருக்குது. ஒரு பெண்ணுக்கு மட்டும் தனியாக ஒரு சின்ன ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கவே இல்லைங்க. ஆனால் இந்த அருண் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா, அவங்களுக்கு நிறைய கம்யூனிகேஷன் சென்னையில் தெரியும் இல்லையா, அந்த கம்யூனிகேஷன் மூலியமாக ஒரு வீடு ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாருங்க யாழினிக்காக. அந்த சமயத்தில் அருண் தான் இந்த வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக டிரான்ஸ்பெண்டாக தன்னுடைய காதலன்ட்ட சொன்ன உடனே இன்னும் கோபம் அதிகமாயிருச்சுங்க. அதையெல்லாம் கேட்காம ஒருபடியாக அருண் சொன்ன வீட்டுக்கே வாடகைக்காக போயிட்டாங்க யாழினி. அங்கிருந்து தன்னுடைய வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த யாழினி தனியாக இருக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து லீவ் டேஸில் அருண் வந்துட்டு போவது வழக்கங்க. பொதுவாக சென்னையில் இதெல்லாம் காமன் தாங்க. நண்பர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லாத்தையுமே தப்பாக நினைக்க முடியாதுங்க. ஐடி நிறுவனத்தில் இப்படி சாதாரணமாக வந்து ஒரு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஒன்று கூடி என்ஜாய் பண்ணுவது வழக்கம் தான், அதுக்காக தப்பாக எல்லாமே நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது இல்லையா. ஆனால் அதை காதலனால் ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க. இதனால் அடிக்கடி மறுபடியும் யாழினிக்கும் காதலனுக்கும் இடையே சண்டை வந்துட்டே இருக்குங்க. காதலனும் யாழினி இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு லீவ் டேஸில் வந்துட்டு போவது வழக்கங்க. இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன சொல்லி பார்த்தா, யாழினி தங்கி இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆஃபீஸும் சரிங்க வீடும் சரி அந்த ஏரியாவிலிருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க அவருடைய காதலன் இருக்காரு. ஒருவேளை ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அருகாமையில் இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்குங்க. கடைசியாக சண்டை சச்சரவழியே இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது யாழினி அடுத்த கட்ட பிரச்சனையை இழுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னே சொல்லலாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க போய் தங்கி இருக்கக்கூடிய அந்த ரூம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லைங்க. அந்த காரணத்தினால அருண் வந்து இன்னொரு ஐடியா கொடுக்குறாருங்க. அவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ரூம் ஒன்று வாடகைக்காக வந்திருக்கு, நீ பக்கத்துலேயே வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாழினியும் ஓகே சொல்லிடுறாங்க. சரி தன்னுடைய தோழன் வந்து பக்கத்தில் இருந்தால் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண காரணத்தினால இதையும் வந்து காதலன் சொன்ன உடனே காதலன் வந்து வெறிகுண்டு போயிடுறாருங்க. அதையும் கேட்காம யாழினி வந்து அருணனுடைய வீட்டுக்கு ஒரு 2-3 வீடு தள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் போய் வாடகைக்காக தங்குறாங்க. இப்படி செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சந்தேகம் வருங்க. அதே சந்தேகம் தான் யாழினியினுடைய காதலனுக்கும் வந்திருக்குங்க. எவ்வளவோ சொல்லியும் கூட யாழினி கேட்காம அந்த ஏரியாவுக்கு போன காரணத்தினால கரெக்டாக அந்த அருணனுடைய வீட்டுக்கு 2 வீடு தள்ளி இருக்கக்கூடிய அந்த வீட்டில் போய் ஸ்டே பண்ணி 2 நாளோ 3 நாளோ தாங்க இருக்கும். ஒரு நாள் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா யாழினியுடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு போயிருக்காருங்க. போகும்போது இவர் நினச்ச மாதிரியே பக்கத்தில் தான் அருணுடைய வீடு, யாழினியுடைய ரூம்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அருணும் இருந்திருக்காருங்க. சடனாக கோவப்பட்ட யாழினியுடைய காதலன் என்ன பண்ணுறாருனா அருணை தாக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கூட்டம் கூடனுடனே யாழினிக்கு அவமானம் ஆயிடுச்சுங்க. அந்த நேரத்தில் பல்லாருன்னு யாழினி வந்து தன்னுடைய காதலன்னு அரைஞ்சிடுறாங்க.
ஏன்டா இவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிற, என் வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு கத்தன உடனே அவமானப்பட்டாருங்க யாழினியுடைய காதலன். அப்படியே மனசுடைஞ்சு போய் நேரா நாமக்கலுக்கே கிளம்பி வந்துட்டாருங்க. வேலை போனா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பப்ளிக் முன்னாடி நம்மளை அடிச்சிட்டாலே, அதுவும் இல்லாம நீ யாரா, நீ என் வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து அழுதுகிட்டே நாமக்கலுக்கே வந்து சேர்ந்துட்டாருங்க. இனிமேல் நம்ம சென்னைக்கே போகக்கூடாது, அவர் எக்கேடு கட்டாலும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நாமக்கலுக்கு வந்த யாழினியுடைய காதலன் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் வந்து யாழினிக்கு கூப்பிடாம தான் இருந்திருக்காரு. 10 நாள் கழிச்சு இவரால் முடியலைங்க, ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது யாழினி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்தாங்க. அவங்க என்ன முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்படி எப்பயுமே டார்ச்சலாக இருக்கக்கூடிய நபர் நம்மளுக்கு லைஃப்பில் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. ஏற்கனவே வந்து அவரை அடித்தது மட்டும் இல்லாமல் ஃபோன் அட்டன் பண்ணி நான் தான் உன வேணாம்னு சொல்லிட்டேன்லடா, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி கட்டியிருக்காங்க. இதை கேட்ட உடனே யாழினியுடைய காதலன் மனசுடைஞ்சு போயிட்டாருங்க. காதலன் காதலன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிற அப்படின்னா, அந்த நேம் சொல்ல வேணாம் அப்படிங்கிற காரணத்தால் தான் இப்படி சொல்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் அடிச்சது மட்டும் இல்லாமல் இப்போது நம்மளுடைய லவ்வே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு போயிட்டாருங்க அவனுடைய காதலன். கிட்டத்தட்ட 5 வருட காதலுங்க இவங்களுடைய காதல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காதலனுடைய வீட்டுக்கும் யாழினியுடைய வீட்டுக்கும் ஒரு 5 வீடு தாங்க இடையில டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இப்படி டக்குன்னு உடச்சரிஞ்சு பேசிட்டாலே இப்படி சொல்லிட்டு மனசுடைஞ்சு போன நபர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் நைட்டு அவங்களுடைய அம்மா அப்பா அப்புறம் இந்த இவர் ஒரே ஒரு நபர் தாங்க யாழினியுடைய காதலன், ஒரு பையனை தாங்க பெற்றோர்கள் பெற்றெடுத்திருக்காங்க. பெற்றோர்களை கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய காதலை இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் வயர் எடுத்து கடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டாருங்க அவருடைய வீட்லேயே. அப்படி அவர் இறக்கக்கூடிய நேரம் நைட்டு கரெக்டாக ஒரு 12 மணி தோராயமாக இருக்குங்க. அப்பா அம்மெல்லாம் தூங்கின பின்னாடி தாங்க இதெல்லாம் செஞ்சிருக்காரு. அந்த சமயத்தில் பெற்றோர்கள் கதறி போயிட்டாங்க. இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தன்னுடைய மகன் எதற்காக இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு தெரியவே இல்லைங்க. அதற்கான முக்கிய காரணம் யாழினியும் அந்த நபரும் காதலிக்கிறது, யாழினியுடைய குடும்பத்துக்கும் சரிங்க இந்த காதலனுடைய பெற்றோர்களுக்கும் தெரியவே தெரியாது. எதற்காக நம்முடைய மகன் இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுருக்காங்க. கடைசியாக அந்த நபரை எடுத்துகிட்டு போய் இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க அவங்களுடைய பெற்றோர்கள். இந்த துக்க செய்தி சென்னையில் இருக்கக்கூடிய யாழினிக்கு வந்த உடனே யாழினியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கதறி அழுதுருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களும் வந்து 5 வருஷம் உண்மையாக லவ் பண்ணியிருப்பாங்க, அவருக்கு இப்படியெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் காதலனுடைய இறுதி சடங்குக்கு யாழினி போகவே இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க இருவரும் காதலிச்சது ஊருக்கு யாருக்குமே தெரியாதுங்க. அதோடு சேர்த்து யாழினி மற்றும் அவங்களுடைய காதலன் வந்து வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்த காரணத்தினால சென்னையிலேயே உட்காந்து அழுதுருக்காங்க 2-3 நாட்கள் வேலைக்கே போகாமல். அதற்கடுத்து அதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாழினி முயற்சி செய்கிறாங்க, அவங்களால முடியவே இல்லை. இந்த நிகழ்வுக்கு பின்பு கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் கழிச்சு யாழினி வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, யாழினிக்கு ஒரு அக்கா இருக்காங்க, குழந்தை பிறந்து பேர் வச்சுருக்காங்க. அந்த குழந்தையினுடைய பேர் வைக்கக்கூடிய விசேஷத்துக்கு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால கிளம்பி சென்னையிலேருந்து ஊருக்கு போகிறாங்க. பகல் டைமில் சென்னையிலேருந்து கிளம்பின யாழினி இரவு 1-7 மணி 8 மணிக்கு தான் வந்து அங்கே போய் இறங்கியிருக்காங்க. அவங்களுடைய கிராமத்தில் பேருந்து நிலையத்தில் இறங்கி அவங்களுடைய வீட்டுக்கு போவதற்கு ஒரு 5 வீடுக்கு முன்னாடி தாங்க இறந்து போன காதலனுடைய வீடு இருக்குது. அந்த வீட்டை அப்படியே கண்ணீர் மல்க மல்க பார்த்துக்கிட்டே போகிறாங்க. கிராமத்தினுடைய வீடு அப்படிங்கிற காரணத்தினால வெளியே வந்து பெரிய திண்ணை, பெரிய திண்ணைமாக இருக்குங்க. நம்மளாம் சிட்டிக்குள்ளே எப்படி ஹால்னு சொல்கிறோம், அது மாதிரி வெளியே வந்து ஓப்பன் திண்ணை தாங்க ஹால்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த திண்ணைமாக இருக்கக்கூடிய பகுதியில் சீரியல் பர்ப் மாதிரி இறந்துபவருடைய அந்த காதலனுடைய ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோ வச்சு அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் மாட்டியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்டே யாழினி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டை போய் சேர்றாங்க. அன்றைய இரவு போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் ஃபங்க்ஷன் நடக்குது. அடுத்த நாள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அந்த இரவே வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு திரும்பி சென்னை போகணுங்க. அந்த காரணத்தினால அக்காவுடைய வீட்டில் போய் நான் சொல்லிட்டு வரேன் கிளம்புற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கேருந்து கரெக்டாக காதலனுடைய வீட்டை தாண்டி மண்ணும் மறுபடியும் ஒரு 2-3 வீடு போன அப்படின்னா அக்காவனுடைய வீடு இருக்குங்க. அங்கே போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இரவு 7 மணி 8 மணி தோராயமாக ஃபோனை பேசிக்கிட்டே காதலனுடைய வீட்டை தாண்டி போகிறாங்க. அப்படி தாண்டி போகும்போது மறுபடியும் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே போகிறாங்க யாழினி. அந்த நேரத்தில் அவங்களுடைய வீட்டினுடைய முன்னாடி அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பைப்புக்காக குடி தோண்டியிருப்பாங்களாட்டிருங்க. அதை யாழினி வந்து கவனிக்கவே இல்லை ஃபோன் பேசிட்டு போகக்கூடிய காரணத்தினால. இருட்டாக இருந்த காரணத்தினாலும் தொலைபேசியில் நண்பர்கள்கிட்ட பேசிட்டு போன காரணத்தினாலும் டக்குன்னு அந்த குழிக்குள்ளே யாழினி விழுந்துட்டாங்க. விழுந்து அடுத்தனுடைய அந்த குழியிலிருந்து யாழினி எந்திரிக்கவே முடியலைங்க. யாரும் அமைத்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்த உடனே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க யாழினி. அந்த நேரத்தில் கரெக்டாக காதலனுடைய வீட்டுக்கு முன்னாடி தான் விழுந்திருக்காங்க. அப்போது காதலனுடைய பெற்றோர்கள் தான் வேகமாக ஓடி வந்து அந்த பெண்ணை மீட்டெடுத்து அவங்களுடைய வீட்டு திண்ணையில் உட்கார வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த திண்ணையில் தான் இறந்து போன நபருடைய ஃபோட்டோ இருக்குங்க. அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி இந்த பெண்மணியை உட்கார வச்சு தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா முகத்திலெல்லாம் அந்த காதலனுடைய அம்மா அப்பாவும் தெளிச்சு விடுறாங்க. என்னமோ பார்த்து போக மாட்டியா, குழியை கூட பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அந்த திண்ணையில் யாழினியினால் உட்காரவே முடியலைங்க. உடம்புல ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக உணர்வு தென்படுதுங்க. நம்மளுக்கு எப்படி இந்த கூஸ் பம்புன்னு சொல்லுவோம், அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்கிற மாதிரி ஃபீல் பண்ண உடனே டக்குன்னு எதுவுமே பேசாமல் எந்திரிச்சு நேராக அவங்களுடைய அக்காவுடைய வீட்டுக்குள்ளே சொல்லிட்டு பஸ் ஏறி சென்னைக்கே வந்து சேர்ந்துட்டாங்க அடுத்த நாள் காலையில். இந்த நிகழ்வுக்கு பின்பு தான் யாழினியுடைய வாழ்க்கையில் அமானுஷ்ய புயல் வீசவே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. என்ன நடந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஊருக்கு போயிட்டு திரும்ப வந்த பின்பு ரூமில் வந்து யாழினி மட்டும்தான் தனியாக இருக்காங்க. சின்ன ரூம் தாங்க. அந்த ரூமில் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி அவங்களை தவிர வேறொரு நபர் உள்ளே இருக்கிற மாதிரியே யாழினிக்கு உணர்வு தென்படுதுங்க. நம்மளை கூட நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம்,
அம்மா அப்பா எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா தனியாக தூங்கும்போது ரூம்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தென்படும். அந்த மாதிரி தாங்க யாழ்னிக்கும் தென்பட்டுருக்கு. இதுவரைக்கும் யாழ்னிக்கு இந்த மாதிரி உணர்வு தென்பட்டதே கிடையாதுங்க. இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் அன்றைய இரவு யாழ்னி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து அன்றைய நாள் மட்டும் இல்லாமல் இரவு தூங்கும் போதெல்லாம் யாழ்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய படுக்கைக்கு பக்கத்தில் இன்னொரு நபர் படுத்து தூங்குற மாதிரியே உணர்வு தென்பட்டுகிட்டே இருக்குங்க. அப்போதும் இது நம்முடைய கற்பனையாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி இதை பெரிதுபடுத்தாமல் இருக்கும்போது இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கும் வகையில் மூன்றாவது நாள் இரவே ஒரு பயங்கரமான விஷயம் யாழ்னிக்கு நடக்குதுங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா மூன்றாவது நாள் இரவு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த யாழ்னிக்கு டக்குன்னு ரெஸ்ட் ரூம் வந்த காரணத்தினால நைட்டு ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி தோராயமாக இருக்குங்க. எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்ப அவங்களுடைய படுக்கைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது தூக்க கலக்கத்திலேயே ஒரு பயங்கரமான காட்சி ஒன்று பார்க்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க படுத்துக்கக்கூடிய படுக்கையில் இவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தலையணி எப்பயுமே போட்டிருப்பாங்க. அந்த அருகாமையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நபர் படுத்திருக்கிற மாதிரி தூக்க கழகத்தில் தென்படுதுங்க. கண்ணை தேய்ச்சிட்டு அப்படியே முடிச்சு பார்க்கும்போது அங்கே படுத்திருக்கிறது வேறு யாரும் கிடையாதுங்க. இறந்து போன காதலனுடைய ஆன்மாதாங்க அப்படியே தத்ரூபமாக படுத்திருக்கிற மாதிரி படுத்திருக்கு. யாழினி வந்து பயங்கரமாக சத்தம் போட்டாங்க. ஆனால் இரவு நேரம் பிடிக்கிற காரணத்தினால யாழினி வந்து தனியாக தான் இருக்காங்க, சத்தம் போட்டாலும் கேட்காதுங்க. அப்படி சத்தம் போட்டு அடுத்தபடி அப்படியே புகை மாதிரி பக்கத்தில் ஒரு விண்டோ மாதிரி இருக்குங்க, அதில் அப்படியே மறைஞ்சு போயிருக்கு. அப்போதும் யாழினி வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறை நடக்கக்கூடிய காரணத்தினால 50-50% நினச்சிட்டாங்க, தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டாங்க. நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால கூட இது தென்பட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாழினிக்கு இந்த பிரச்சனை நடந்த அன்றை இரவே வந்து பார்த்தீங்கன்னா அருண் அப்படிங்கிற அந்த நபர் தோழன் இருக்கார் இல்லையா, அவருக்கும் ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்குங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அருண் வந்து அன்றைய மாலை வந்து ஆஃபீஸெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயோ வெளியே ரெஸ்டாரண்ட் போய் என்ஜாய் பண்ணிட்டு இரவு ஒரு 12 மணி 1 மணி தோராயமாக தாங்க யாழ்னி இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் அவருடைய வீடும் இருக்குன்னு சொன்னேன். ஸ்ட்ரீட் கூட கார் வந்துகிட்டே இருக்குங்க. இவரை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரேஷ் டிரைவிங், அதாவது பயங்கர ஸ்பீடாக தாங்க ஓட்டிட்டு வருவார். காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் வந்துட்டு இருக்கும்போது இரவு ஒரு மணி அப்படிங்கும் போது யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா, வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான சம்பவங்க. என்ன நடந்து அப்படின்னு பார்த்தா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக காரை வந்து பார்த்தீங்கன்னா அருண் ஓட்டிட்டு வந்துருக்கும்போது சடனாக ஒரு நபர் வந்து காருக்கு முன்னாடி அப்பியர் ஆன மாதிரி பார்த்த உடனே டக்குன்னு பிரேக் போட்டு நிறுத்திட்டாருங்க. அடுத்தனுடைய காரை நிறுத்திட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறாருங்க அந்த நபர் எங்கே அப்படி சொல்லிட்டு. அந்த சமயத்தில் எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாருங்க, அந்த காருக்கு முன்னாடி வந்து நின்று அந்த உருவத்தை காணோம். இந்த அருண் அப்படிங்கிற நபரை பொறுத்தளவு கொஞ்சம் போல்டான நபருங்க, எதற்கும் பயப்படாத ஒரு நபர். அந்த சமயத்தில் யாராக இருக்கக்கூடும் குறுக்க ஓடுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மறுபடியும் காருக்குள்ளே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறாருங்க. காருக்குள்ளே ஏறி உட்காந்து பார்க்கும்போது அருணுக்கு இன்னொரு வித்தியாசமான ஃபீலிங்க. என்ன நினச்சப்படி சொல்லி பார்த்தா காரில் வந்து ஏசி போடாமல் ஓடிட்டு இருக்காரு, சைடில் வந்து விண்டோ லைட்டாக இறக்கி விட்டுட்டு தான் வந்திருக்காரு. ஆனால் டிரைவர் சீட்டில் உட்காந்து காரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முயற்சி செய்யும்போது காருக்குள்ளே ஃபுல்லாக சில்லிங்காக இருந்திருக்குங்க, அதாவது ஏசி எவ்வளோ கூலிங்காக இருந்தால் சில்லாக இருக்கும் அந்த மாதிரி சில்லாக இருந்திருக்குங்க. உடனே வந்து ஏசிக்கான போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏசி வந்து ஆஃபில் தாங்க இருக்குது. ஆனால் காருக்குள்ளே மட்டும் பயங்கர சில்லாக இருந்த காரணத்தினால அப்போதும் அருணுக்கு ஒன்றும் புரியலிங்க. அந்த சமயத்தில் சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடி கார் கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடி வழியாக பார்க்குறாருன்னு உள் சைடு இருக்கக்கூடிய கண்ணாடியில் யதார்த்தமாக பார்க்கும்போது பெரிய பேரதிர்ச்சிங்க இந்த அருணுக்கு. என்ன நடந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா பின்னாடி இருக்கக்கூடிய சீட்டில் ஒரு நபர் உட்காந்துருக்கிற மாதிரி டக்குன்னு அருண் பார்த்த உடனே வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே டோரை விட்டு இறங்கி வெளியே ஓடி வந்துட்டாருங்க. அந்த சமயத்தில் இந்த நபர் எங்கேயோ பார்த்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அங்கே தெரியுது யாழினியுடைய காதலன் அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யாழினி சொன்னாலே இவன் என்ன பின்னாடி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா செல் இருக்கக்கூடிய டார்ச் லைட் எடுத்துட்டு நெருங்கி காருக்கு பக்கத்தில் போறாருங்க. காருக்கு பக்கத்தில் போயிட்டு உள்ளே ஏறவே பயப்படுறாருங்க. டோரை திறந்து விட்டு உள்ள அடிச்சு பார்க்கும்போது எதுவுமே இல்லைங்க. ஆனால் தத்ரூபமாக அந்த நபருடைய முகத்தை பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு போகிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக காரில் ஏறி ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. அன்றைய இரவு யாழினி மற்றும் அருண் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அந்த உருவம் தட்டுப்பட்ட காரணத்தினால அடுத்த நாள் காலையில் அருண் வந்து ஜாகிங்கெல்லாம் போயிட்டு நேராக யாழினியினுடைய வீட்டுக்கு வருவாருங்க. காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் கேட்பது வழக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அருண் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் யாழினியும் இருக்காங்க. அந்த காரணத்தினால யாழினியுடைய ரூமுக்கு அருண் வந்துட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் அருண் சொல்கிறாருங்க. நைட்டு வந்து நான் லேட்டாக வீட்டுக்கு வரலான்னு வந்தேன், சடனாக வந்து காருக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்ன மாதிரி நினச்சி டக்குன்னு பிரேக் போட்டு திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லை. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய காதலனுடைய உருவத்தை பார்த்து சொல்லிட்டு யதார்த்தமாக சொல்கிறாருங்க. அவரும் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது இமேஜினேஷனால் அல்லது உண்மையான்னு தெரியல, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லும்போது யாழினி வந்து அன்றைய இரவு அவங்களுக்கு நடந்ததையும் சொல்லிட்டாங்க. நீ பார்த்தது உண்மைதான்டா, அது இமேஜினேஷன்லாம் கிடையாது, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் படித்தவங்க அப்படிங்கிற காரணத்தினால அதற்கு பின்பு இதை பெருசாக ரியாக்ட் பண்ணலீங்க, ஒரு சில நாட்கள்லேயே அதை மறந்துட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க. மறுபடியும் ஒரு மாத காலகட்டம் வந்து இவங்க இருவருக்குமே அடிக்கடி சில அப்நார்மல் விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குங்க. அதில் பெரும்பாலும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வீக் டேஸில் எங்கேயாவது காரில் அவுட்டிங் போவாங்க இல்லையா யாழினி மற்றும் அருண், அந்த மாதிரி எங்கேயாவது அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் வச்சு வந்து அது விடுபட்டு போயிருங்க. அருணுக்கு ஏதாவது வேலை வந்துடும், இல்லை யாழினிக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துடும், இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து எங்கேயாவது வெளியே போகிறதோ இந்த மாதிரி நடக்கவே இல்லைங்க. அதற்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் சந்தேகம் இருந்தாலும் கூட நம்ம படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருதுபடுத்தாமல் ஒருவருக்கு ஒருவர் ஷேர் பண்ணாமே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டம் கழிச்சு யாழினியினுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபோன் பண்ணுறாருங்க, யாழினியை ஊருக்கு வர சொல்கிறாரு.
என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, வருட வருடம் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் பிரம்மாண்ட திருவிழா நடக்குங்க. அந்த திருவிழா மிகவும் பிரபலமாக நடைபெறும் அப்படிங்கிற காரணத்தினால யாழினியை வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு லீவ் போட்டு வர சொல்லி இன்வைட் பண்ணுறாருங்க. அதே மாதிரி யாழினியை வந்து லீவ் போட்டு சரி அங்கேயாவது போய் ஒரு ஒரு வாரம் ரிலாக்ஸாக இருந்து வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி ஊருக்கு போயிடுறாங்க. நாமக்கலுக்கு கோவில் திருவிழாவுக்கு கிளம்பும் போது மன்றைய பகலில் தாங்க பஸ் ஏறி இரவு ஒரு 7 மணி 8 மணிக்கு தாங்க போய் சேர்றாங்க. போகும்போது அவங்களுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, பேருந்து நிறுத்தத்துக்கு வந்துருங்க, என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருங்க, நான் பஸ்ஸில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை பெருதுபடுத்தாமல் விட்டாருங்க. கரெக்டாக இரவு ஒரு 7 மணி 7.5 மணி துறையமாக அவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிறுத்தத்தில் போய் இறங்கிட்டாங்க. அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்தே போனாதாங்க இவங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர முடியும். அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. திருவிழா அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் வந்து ஃபோன் எடுக்கலையாட்டு இருக்கு, ரிங்கானதே தெரியலையாட்டு இருக்கு. சரி நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்தே வந்துட்டு இருக்காங்க இந்த யாழினி அப்படிங்கிற பெண் கிராமத்தை நோக்கி. அந்த சமயத்தில் பேருந்து நிறுத்தத்திலிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு 10 அடி 20 டிஸ்டன்ஸில் வேறொரு நபர் கூடவே நடந்துட்டு இருக்கிற மாதிரி யாழினி பார்க்குறாங்க. சரி திருவிழா நடக்கக்கூடிய காரணத்தினால ஏதாவது ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய நபராக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு யாழினி முடிவெடுத்துட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அவங்களுடைய முகத்தை பார்க்கவே இல்லை. இருட்டாக வேறு அந்த ஏரியா இருக்கக்கூடிய காரணத்தினால வேக வேகமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த நபரும் பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்காருங்க. கொஞ்சம் தூரம் நார்மலாக நடந்து வந்துட்டு இருந்த யாழினிக்கு டக்குன்னு இறந்து போன காதலனுடைய ஞாபகம் வந்துருச்சுங்க. ஒருவேளை அதுவாக இருக்கக்கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மனசில் நினச்ச அடுத்தனுடைய இந்த பெண்மணி நினச்சது சரிதாங்க. பின்னாடி ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் நடந்து வந்துட்டு இருந்த அந்த உருவம் வந்து டக்குன்னு நினச்ச அடுத்தனுடைய முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகி அந்த கொடூரமான முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாழினி பார்த்துருக்குங்க. பார்த்த அடுத்தனுடைய அந்த பேக்கோடு சேர்த்தாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எப்போதுமே திருவிழா அப்படிங்கிற காரணத்தினால ஆட்கள் நடமாட்டம் அந்த கிராமத்துக்கு போயிட்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. யாரோ டூ வீலரில் போயிட்டு வந்துருக்கதை பார்த்துட்டு இது யாழினி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுங்க. உடனே அவங்களுடைய பெற்றோர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி யாழினியை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டு போயிடறாங்க, தூக்கிட்டு போயிடறாங்க. மயக்க மனசு கிடந்திருக்கக்கூடிய பெண்மணியை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டு போயிடறாங்க. அங்கே போய் அவங்களுடைய பெற்றோர்கள் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டும் கூட நடந்த விஷயங்கள் ஒன்றும் கூட யாழினி சொல்லவே இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நபர் தான் அப்படி சொல்லிட்டு சொன்னால் கண்டிப்பாக தப்பாக நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நபரை காதலிச்சது அந்த ஊருக்கு யாருக்குமே தெரியாது இல்லையா, அதனால் ஒன்றும் இல்லை சாப்பிடாமல் இருந்ததுனால மயக்கம் போட்டு விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டாங்க. அன்றைய இரவு 11 மணி தோராயமாக கோவிலில் வந்து பயங்கர விசேஷம் பூஜை ஒன்று நடைபெறுங்க. அந்த பூஜைக்கு எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு 5 வீடு 6 வீடு தள்ளியிருக்கக்கூடிய காதலனுடைய அவங்களுடைய அப்பா அம்மா மட்டும் கோவிலுக்கு போகவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இப்போ ரீசன்ட் டேஸில் தான் அவங்களுடைய மகன் இறந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருட காலகட்டம் கோவிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுடைய பெற்றோர்கள் மட்டும் கோவிலில் விசேஷங்களில் கலந்துக்காமல் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக 10:30 தோராயமாக யாழினியினுடைய அக்கா ஹஸ்பண்ட் அம்மா அப்பா எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு கிளம்புறாங்க. அப்போது அவங்களுடைய அம்மா நீ கிளம்புடி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் வரலம்மா எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாழினி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய அப்பாவும் சரி அவள் தான் டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாள் பரவாயில்ல நாளைக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார் ஒட்டுமொத்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டாங்க. அப்படி கோயிலுக்கு போய் ஒரு 1/2 மணி நேரம் தாங்க இருக்கும். இந்த யாழினி அப்படிங்கிற பெண் தன்னிலை மறந்து நேராக 5 வீடு தள்ளி இருக்கக்கூடிய காதலனுடைய வீட்டுக்கு தானாக நடந்து போகிறாங்க. இரவு ஒரு 11:30 12 மணி தோராயமாக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காதலன் இறந்த நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 to 12 மணி தாங்க, நள்ளிரவு நேரத்தில் தான். அதே நேரம் தாங்க இவங்களுடைய குடும்பத்தார் எல்லாமே கிளம்பி போன பின்பு நேராக காதலனுடைய வீட்டுக்கு இந்த பெண்மணி போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூகம் வந்து வெவ்வேறு சமூகம் அப்படிங்கிற காரணத்தினால வீட்டுக்குள்ளேயெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் அன்றைய நாள் இந்த யாழினி அப்படிங்கிற பெண் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து உள்ளே தூங்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால வெக்கையாக கூடிய காரணத்தினால கிராமத்துலலாம் வீடு வந்து கதவு திறந்தாங்க இருக்கும். நேராக வீட்டுக்குள்ளேயே யாழினி போயிட்டாங்க. டக்குன்னு அந்த காதலனுடைய பெற்றோர்கள் எந்திரிச்சு பார்க்குறாங்க, 5 வீடு தள்ளக்கூடிய இந்த பெண்மணி நம்ம வீட்டுக்குள்ளேயே வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை அவங்கள பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே உட்காந்துட்டு கண்ணீர் கத கதன்னு அழுகிறாங்க. இதை பார்த்த உடனே காதலனுடைய பெற்றோர்களுக்கு ஒன்றுமே புரியலிங்க. இந்த பெண் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வளர்ந்தாங்க, நம்ம வீட்டுக்கே வரமாட்டாங்களே, இன்றைக்கி என்ன வித்தியாசமாக வீட்டுக்குள்ளே நள்ளிரவனத்தில் வந்து உட்காந்துட்டு அழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போது அவங்களுடைய அப்பா பக்கத்தில் போய் அவங்க அப்பா கட்டலில் போட்டு உட்காந்துருக்காருங்க. அவங்க கட்டலையே பக்கத்தில் உட்காந்துட்டு அப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களாப்பா நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக அந்த பெண்மணி கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியலிங்க. இந்த பெண் என்ன திடீர்னு வந்து நல்லா இருக்கீங்களான்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம் அப்படின்னா பக்கத்து வீடு இப்படிலாம் கேட்டுக்கவே மாட்டாங்க. இந்த பெண்மணி செய்யக்கூடிய நிகழ்வுலாம் பார்த்துட்டு இவங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்தாலும் கூட அதை பெருதுபடுத்தவே இல்லைங்க. நாங்கள் நல்லதாக இருக்கோம் நீ உன்னுடைய வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு காதலனுடைய பெற்றோர்கள் நேராக கூட்டிட்டு வந்து யாழினியுடைய வீட்டுக்கே வாசப்படியிலே கொண்டு விட்டுட்டு போயிருக்காங்க. ஏன் இந்த பெண் இப்படி வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே தெரியாமல் நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு யாழினியுடைய பெற்றோர்கள் எல்லாமே வீட்டுக்கு வர்றாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுயநினைவு இழந்து தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த பெண் செஞ்ச விஷயங்களை அந்த 5 வீடு தள்ளிக்கக்கூடிய காதலனுடைய பெற்றோர்களும் சொல்லவே இல்லை, ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படியே முடிஞ்சு போச்சுங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் கிடா வெட்டக்கூடிய விசேஷம் இருக்குங்க. அந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மனும் காளியம்மனாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிடா வெட்டுறது அப்படின்னா கிடா வெட்டினாங்க அப்படின்னா அந்த சிக்கன் மட்டன் அப்படிங்கிறத எல்லாத்துக்கிட்டையும் பரிமாறுவாங்க. கிராமத்திலலாம் இந்த வீட்டில் இன்னொரு வீட்டு கொடுப்பாங்க, அந்த வீட்டில் இன்னொரு வீட்டு கொடுப்பாங்க, இந்த மாதிரி கொடுப்பது வழக்கம். அதே மாதிரி யாழினியுடைய வீட்லேயும் அந்த கிடா வெட்டி மட்டன்லாம் சமைச்சு முடிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாழினியுடைய வீட்டிலிருந்து 5 வீடு தள்ளி காதலனுடைய வீடு, அதுலேருந்து ஒரு 3-4 வீடு தள்ளி தான் அக்கா வந்து இருக்காங்க.
அந்த காரணத்தினால யாழ்னியுடைய வீட்டில் சமைச்ச அந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா இரவு ஒரு 8 மணி தோராயமாக எடுத்து போய் அக்கா வீட்டில் போய் குழம்பு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு யாழ்னி கேட்டால் அவங்களுடைய அம்மா கொடுத்து விடுறாங்க. அந்த மட்டன் குழம்பை ஒரு தூக்கு போச்சின்னு சொல்லுவாங்க, அதில் போட்டுவிட்டு நேராக அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாழ்னி வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு இருந்தவங்க கரெக்டாக காதலனுடைய வீட்டு வாசப்படி தாங்க மிதிச்சிருக்காங்க. மிதிச்ச அடுத்தனுடைய மறுபடியும் வந்து தன்னுடைய கண்ட்ரோல்லே இல்லைங்க, அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியலீங்க. தன்னிலை மறந்து நேராக அக்கா வீட்டுக்கு போகிறத மறந்து அவங்களுடைய வீட்டுக்குள்ளே மறுபடியும் என்ட்ரி ஆகிட்டாங்க அந்த மட்டன் குழம்போடு. காதலனுடைய வீட்டுக்குள்ளே போன அந்த யாழ்னி அப்படிங்கிற பெண் அந்த நிலைவாசல் இருக்க முடியாது, அந்த நிலைவாசல் பக்கத்தில் தூக்கு பூச்சியை வச்சுட்டு எதுவுமே சொல்லாமல் நேராக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க யாழ்னியுடைய வீட்டுக்கு. அடுத்த நாள் காலையில் அவங்களுடைய அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட வருதுங்க. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மட்டன் சமைச்சிங்கல்ல என் வீட்டுக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாழ்னியுடைய அக்கா பயங்கரமாக திட்டுறாங்க. அதை கேட்ட உடனே யாழ்னியுடைய பெற்றோர்களுக்கு எதுவுமே புரியலிங்க. யாழ்னிட்ட கொடுத்து உடனே வீட்டில் அவங்க கொண்டு வந்து கொடுத்துருப்பாள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன கொண்டு வந்து கொடுத்தா ஒன்றுமே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது யாழ்னி கிட்ட எங்கடி எடுத்து போய் தூக்கு பூச்சி கொடுத்த குழம்பு அங்கே கொடுக்கலனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யாழ்னிக்கே தெரியலிங்க எங்கே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த காதலனுடைய வீட்டுக்கு வரைக்கும் போனது மட்டும் இவங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க. அதற்கடுத்து தன்னுடைய கண்ட்ரோல்லே இல்லாமல் நேராக அங்கே போய் கொடுத்துருக்காங்க. அந்த பெண்ணினுடைய உடம்பு ப்ரொசஸ் பண்ணிச்சாட்டுருக்கு. இந்த பெண்ணினுடைய உடம்பை இப்படி ஆன்மா ஆக்கிரமிச்சது எப்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிஞ்சிருக்குங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழியில் தவறி விழுந்தாங்க இல்லையா, ஃபோன் பேசிட்டு போகும்போது காதலனுடைய பெற்றோர்களும் தூக்கி கொண்டு வந்து திண்ணியில் படி உட்கார வச்சு தண்ணியெல்லாம் தெளிச்சு அனுப்புனாங்க. அந்த நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா யாழினியை காதலனுடைய ஆன்மா ப்ரொசஸ் பண்ணிச்சாட்டுருக்குங்க. ஸோ அதனால தான் திரும்பி ரிட்டர்ன் சென்னைக்கு போகும்போது அருண் வந்து காரில் குறுக்க போகும்போது குறுக்க வந்தது, பெட்டில் வந்து கூட பார்த்துருந்தது, எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அப்போதுலேருந்து கூடையே தான் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் தெரியாமல் யாழ்னியுடைய பெற்றோர்கள் எங்கே தானே தூக்கு போச்சியும் அந்த குழம்பு எடுத்து போய் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு பார்த்துட்டு விட்டு தொலைச்சிட்டாங்க. சரி குழம்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் காதலனுடைய வீட்டில் வந்து அந்த நிலைவாசலில் மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க இல்லையா யாழ்னி, அந்த குழம்பை அடுத்த நாள் காலையில் தாங்க அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் எந்திரி எடுத்து பார்த்துருக்காங்க. யாருன்னே தெரியாமல் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வந்து கீழே கொட்டிட்டு அந்த தூக்கு போசியும் எங்கேயோ தூக்கி வீசிட்டாங்க. ஏன்னா இப்படி தெரியாதவங்க கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது செய்வினை வச்சிருப்பாங்களா நம்புவாங்க கிராமத்தில், அந்த மாதிரி நினச்சிட்டாங்களா இருக்குங்க. அவங்களுக்கும் யாழினி தான் கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா, அதனால் இப்படி முடிவெடுத்துட்டாங்க. இந்த நிகழ்வுக்கு அடுத்து அடுத்த நாள் இரவே இன்னொரு பயங்கரம் நடக்க ஆரம்பிச்சுங்க. அன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவில் மிச்சமான அந்த சாமான்கள் எல்லாத்தையுமே ஏலம் விடுவாங்க. அதையெல்லாம் வாங்கணும் அப்படின்னா வீட்டில் வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க. அதனால் ஒட்டுமொத்த கிராமத்தாரும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் அசம்பிள் ஆகிருக்காங்க. அன்றைய நாளும் யாழினியை வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா கூப்பிடும்போது வரவே மாட்டிருக்காங்க. அவங்களுடைய அம்மா கண்டபடி திட்டிருக்காங்க, திருவிழாவுக்கு தான் வந்தேன் ஆனால் ஒரு நாள் கூட கோவிலுக்கே நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்து யாழினிக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணக்கூடிய காரணத்தினால நீ அவளை விடு வரலைன்னா பெண் அப்படின்னு சொல்லிட்டு திட்டின காரணத்தினால யாழினியை மட்டும் வீட்டில் விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. கரெக்டாக 11 மணி 11:30 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்தில் கலந்துட்டு அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் 12 மணி தொலைவாக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு பேர் அதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த யாழினி அப்படிங்கிற பெண் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கயிறை கட்டி தூக்கு போடுறக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கரெக்டாக பெற்றோரும் உள்ளே போன காரணத்தினால சடனாக வந்து அந்த பெண்ணை காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றி கீழே இறக்கி அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் பலர் பலர் நிறைஞ்சு ஏண்டி இப்படி பண்ணுன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கொஞ்சம் நேரம் கழிச்சு யாழினி வந்து பார்த்தீங்கன்னா நான் தூக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அந்த பெண்ணுக்கு தெரியலிங்க. இதையெல்லாம் செய்கிறது அந்த காதலனுடைய ஆன்மா தாங்க, அந்த பெண்ணுக்கே தெரியாமல் இதெல்லாம் செஞ்சுட்டு. கடைசியாக யாழினிக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. அந்த மட்டன் குழம்பு எடுத்து போய் அங்கே விற்கல, அதை எங்கே வச்சேன்னு இந்த பெண்ணுக்கு ஞாபகம் இல்லை. இப்போ வேற தூக்கு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு கயிறு வேறு அப்படி தொங்கிட்டு இருக்கிறது ஒன்று கழட்ட அமைச்சிருக்காங்க, அதை வேறு காமிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஏதோ அப்னார்வலாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணுக்கு புரிஞ்சிருச்சுங்க. அப்போதே யாழினியுடைய சந்தோகம் இறந்து போன காதலனுடைய ஆன்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அதை எப்படி இவங்க சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூகம் வேறு சமூகம், காதலிச்சதே யாருக்கும் தெரியாது, அந்த நபர் வேறு இறந்து போயிட்டாரு. இறந்த பின்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் தான் இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் திருவிழா முடிஞ்சு அடுத்த நாள் இரவே யாழினிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே அந்த ஊர்க்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் இரவு மட்டும் இருந்துட்டு அதற்கு அடுத்த நாள் வந்து சென்னைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யாழினி டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சென்னைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் இரவுங்க, நைட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த யாழினியினுடைய அம்மாவுக்கு இயற்கை உபாதை வருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சு பார்க்கும்போது இன்னொரு பேர் அதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பக்கத்தில் படுத்திருந்த யாழினியை காணுங்க. எங்கடா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மெயின் டோர் வேற திறந்துருக்குங்க. யாழினி யாழினி அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க, எங்கேயுமே காணோம். அதே நேரத்தில் அந்த 5 வீடு தள்ளி இருக்கக்கூடிய காதலனுடைய வீடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து பயங்கர சத்தம் கேட்குதுங்க. என்னடா ஆச்சு நம்மளுடைய யாழினி வேற காணமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி போய் பார்க்கும்போது யாழினி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருக்காங்க காதலனுடைய வீட்டில். என்ன நடத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, காதலனுடைய வீட்டுக்குள்ளே யாழினி வந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவினத்தில் உள்ளே போய் அவங்களுடைய அம்மா படுத்துருக்காங்க இல்லையா, அம்மா பக்கத்துலேயே யாழினி படுத்திருக்காங்க. யாரோ படுத்துருக்காங்க எப்படி சொல்லிட்டு முடிச்சு பார்க்கும்போது யாழினி படுத்திருக்கிறத பார்த்துட்டு புரிஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு அலறி அடிச்சுட்டு எழுப்பும்போது கட்டி பிடிச்சிட்டு அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் கட்டி பிடிக்க பார்க்குதுங்க. அம்மா என்னை யாருன்னு தெரியலையா யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டை குரலில் அந்த குரலை கேட்ட உடனே புரிஞ்சிருச்சுங்க, இது தன்னுடைய மகனுடைய ஆன்மா தான் இந்த பொண்ணை ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதற்காக நம்மகிட்ட வந்து நலம் விசாரிச்சாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து அழுதுகிட்டே விசாரிச்சது, அப்புறம் தூக்கு பூச்சியை கொண்டு வந்து வச்சதும் யாழினி தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுங்க. அந்த நேரத்திலேயே இவங்க சத்தம் போட்ட உடனே சுற்று வட்டாரம் மற்றும் யாழினியுடைய பெற்றோர்கள் எல்லாமே ஓடி போய் பார்க்குறாங்க.
அப்போது யாழ்னி யாழ்னி எப்படி சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் உள்ளே என்ட்ரியாக பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொசஸ் ஆன காரணத்தினால பேய் ஆடுற மாதிரி கொஞ்சம் அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து காதலனுடைய அம்மா அப்பாவை தான் தன்னுடைய அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓவன் அழுகுதுங்க. அந்த கிராமத்தில் கூடிய பூசாருக்கு தகவல் தெரிஞ்ச உடனே யாழ்னி முன்னாடி வந்து உட்காந்து சில பூஜைகள்லாம் பண்ணி நீ யார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சிருச்சுங்க. அதான் தெரிஞ்சிருச்சு காதலுடைய வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க அந்த இறந்து போன பையனுடைய ஆன்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்பா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்று விடாமல் சொல்ல ஆரம்பிக்குதுங்க. நான் சாதாரணமாக சாகலை, நான் செத்ததே இவளால் தான். 4-5 வருஷமாக இவளை நான் ரொம்ப சின்சியராக காதலிச்சேன். கடைசியாக வேறொருத்தருக்காக எல்லார் முன்னாடியும் அரைஞ்சது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் நீ இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால என்னால் பொறுத்துக்கொள்ளவே முடியல. என்னுடைய அப்பா அம்மாவையும் கூட நினைக்காம நான் மின்சாரத்திற்கு அடித்து வந்து இறந்து போயிட்டு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பையனுடைய அம்மா அப்பா வந்து கதறி எழுதிருக்காங்க. இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு தோணுதுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக இவனெல்லாம் சாகிறது நல்லது தாங்க. கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கின பெற்றோர்களை மறந்து இப்போது வந்த காதலிக்காக இறக்கக்கூடிய இந்த நபர் செத்தது சரிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான், தப்பாக நினச்சிக்காதீங்க. காதல் அப்படிங்கிறது புனிதமானது தான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் தன்னை வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்காக இறக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்க. அதோடு சேர்த்து தன்னுடைய பிள்ளைக்காகவே அர்ப்பணித்த அந்த பெற்றோர்களை நினச்சி பார்க்கணும் இல்லையா அந்த பையன். அதெல்லாம் நினைக்காம இறந்தது சரிதாங்க, அதனால தான் இப்படிலாம் சொன்னேன். சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே வரலாங்க. கடைசியாக அந்த பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை கேட்குறாருங்க. அந்த நேரத்தில் யாழ்னியினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய காதலனுடைய ஆன்மை என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய சாவுக்கான இவளையும் அவனையும் நான் கொல்லாமல் விட மாட்டேன், இவங்களை கூட்டிகிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால வேறு வழி இல்லாமல் பூஜைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் பூசாரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு யாழ்னியினுடைய உடம்பு அந்த காதலனுடைய ஆன்மாவை பிரித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்யும் போது அவரால் முடியலைங்க. அந்த சமயத்தில் நேராக கொல்லிமலை தான் இதற்கு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு கொல்லிமலைக்கு போய் அங்கே சில பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி யாழ்னியினுடைய உடம்புலேருந்து காதலனுடைய ஆன்மாவை பிரித்து வச்சுருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு யாழ்னியை அந்த ஆன்மானால் எதுவும் பண்ண முடியலையாட்டிருக்குங்க, அது மாதிரி கட்டெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு சில மாதங்கள்லேயே அந்த அருண் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா, அருணால் தானே இறந்தார், உள்ள என்ட்ரியானவர் அவர் தானே, அவர் வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் அபாய மரணம் அடைச்சிட்டாருங்க. இந்த சம்பவம் எல்லாமே யாழ்னி மூலியமாக அதற்கு பின்பு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பிரதர் அப்படி சொல்லி முடிச்சாங்க. இந்த சம்பவத்திலையும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன சொல்லி பார்த்தா, நான் முன்னாடியே சொல்லிட்டேங்க, அந்த கோபத்தில் சொன்னது தான், எப்போதுமே காதலுக்காக உயிரை விடுவது பெரிய முட்டாள்தனங்க. காதலனோ காதலியோ தன்னை வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதற்காக சாக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. தனக்காகவே பெற்றோடுத்த பெற்றோர்களை பார்க்குறாங்க, தன்மேல பாசம் வச்சிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான உற்றார் உறவினர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் நினச்சி பார்த்து அதற்கடுத்து மூவ் ஆன் பண்ணி போவதாங்க நல்ல விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இன்றைய காதலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானிஸ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.